அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு பரிவர்த்தனையும் வக்ரமும் பரிவர்த்தனை அப்படிங்கிறது இரண்டு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்வது இப்போது பரிவர்த்தனை ஆகிறக்கூடிய கிரகம் அதில் ரெண்டில் ரெண்டு கிரகம்தான் பரிவர்த்தனை ஆகும் அந்த பரிவர்த்தனை ஆகிற கிரகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாகச்சுன்னா இந்த ஜாதகருக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ பரிவர்த்தனை பலன்கள் எப்படி இருக்கும் அதில் ஒரு கிரகம் பக்ரமானால் இந்த கான்செப்ட் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஆட்சி வீடுகளை மாற்றிக்கொள்வது இப்போ பரிவர்த்தனை ஆயிடுச்சு இப்போ பரிவர்த்தனை ஆனாலும் அதில் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது முதல்ல இந்த பரிவர்த்தனை எப்போ வேலை செய்யும் அப்படின்னா அந்த தசா புத்தி காலகட்டத்தில் தான் வேலை செய்யும் இப்போது ச சந்திரனும் குரு பகவானும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்படிங்கும்பொழுது சந்திரன் குரு பரிவர்த்தனையாகனா இந்த பரிவர்த்தனை எப்போ வேலை செய்யும் சந்திர திசையில் குரு புத்தியோ அல்லது குரு திசையில் சந்திர புத்தியோ நடக்கும் பொழுது இந்த கான்செப்ட் பரிவர்த்தனை வேலை செய்யும் வக்ர கிரகம் அப்படின்னாலே இயல்பான பாலன்களை செய்யாமல் மாறுபட்ட பாலன்களை செய்வது இப்போ ஒரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது பரிவர்த்தனையாகி கெட்டது தான் பண்ணும் கெட்டது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அது நல்லது தான் பண்ணும் அப்போ என்னதான் தான் பரிவர்த்தனை ஆனாலும் அதில் ஒரு கிரகம் வக்ரம் ஆனாலும் வக்ரத்துக்கு உண்டான வேலை என்னவோ அதை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறுப்பதற்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி பரிவர்த்தனை ஆயாச்சு வக்ரமும் ஆயாச்சு என்ன பலன் கிடைக்கும் ஒரு கிரகம் வந்து இப்போ ஒரு வக்கிர கிரகம் இருக்குது கிரகம்னா இப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் கெடுதலை பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகி அந்த கிரகம் வக்கரமாச்சுன்னா கெடுதலுக்கு பதிலாக நன்மையை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மனசில் வாங்கிக்கணும் அப்போ பரிவர்த்தனை கிர பரிவர்த்தனை பெற்ற கிரகம் வக்ரமானால் அந்த கிரகத்துடைய நிலைமை ஜாதகருக்கு நன்மை பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா அல்லது தீமை பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் நன்மை பண்ணக்கூடிய கிரகம் வக்ரமாச்சுன்னா அது தீமையை தான் கொடுக்கும் தீமை பண்ணக்கூடிய கிரகம் வக்ரமாச்சுன்னா அது நன்மையை தான் தரும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் கூட அப்போ இந்த பரிவர்த்தனையும் வக்ரத்தையும் நம்ம குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா சில முக்கியமான விஷயங்களை பரிவர்த்தனையும் வக்ர கிரகங்கள்தே ஜாதகருக்கு இண்டிகேட் பண்ணும் அப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களும் வக்ரம் பெற்ற கிரகங்களும் ஒரு மிகப்பெரிய சூட்சுமத்தை ஜாதகருக்கு உணர்த்தும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த பதிவுகளை கூர்ந்து கவனித்தாலே புரியும் ஆக பரிவர்த்தனையும் வக்ரமும் ஜாதகரின் சிறப்பு இயல்புகளை முக்கியமான விஷயங்களை குறிகாட்டுகின்றன அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பரிவர்த்தனை வக்ரம் பெற்ற கிரகங்கள் திடீர் மாற்றங்களை ஜாதகருக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நன்றி வணக்கம்